வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இந்தியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம சத்துணவு துறை வேலை குறித்து மிக முக்கியமான அப்டேட் எல்லாமே பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்த வேகன்சிஸ் 24,500 வேகன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது பியூர்லி பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் 5ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th டிகிரி டிப்ளமோ பிஇ அப்படின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண விருப்பப்பட்டு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றின அப்டேட் ஒன்று இன்றைக்கி வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சத்துணவு துறையில் பார்த்திங்கன்னா சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர் அப்படின்னு சொல்லி 3 விதமான ரெக்ரூட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. இந்த ஜாபுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது. எக்ஸாமினேஷன் ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் கூட தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றின அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. அப்போ தான் நான் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க. அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க வெளிவர அனைத்து வேலைவாய்ப்பு தகவலும் உங்கள் மொபைலுக்கே வாட்ஸ்அப் மூலமாக இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த ரெக்யூட்மெண்ட் பற்றின இன்றைக்கி அப்டேட் என்னென்னு கிளியராக பார்க்கலாம் வாங்க. இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர் 3 விதமான பணிகளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான அப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே விண்ணப்ப எண் மென்ஷன் பண்ணும், இங்கே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுத்துருங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி வச்சுருங்க. இங்கே வந்து உங்களுடைய அந்த டிஸ்ட்ரிக் எதுவோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே ஊராட்சி மன்றம், நகராட்சி, மாநகராட்சி எல்லாமே மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய பெயர், தகப்பனர் அல்லது கணவர் பெயர், இருப்பிட முகவரி இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊராட்சி, மாநகராட்சி, நகராட்சி அப்படிங்கிறது இங்கே சொல்லுங்கள். உங்களுடைய கல்வி தகுதி, பிறந்த தேதி, வயது, இருப்பிடத்துக்கான ஆதாரம், அதுக்கான ப்ரூஃபுமே நீங்கள் அட்டாச் பண்ணணும். சாதி மற்றும் உட்பிரிவு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாமே மென்ஷன் பண்ணிடுங்க. இங்கே கேட்குற எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. நீங்கள் என்ன பண்ணிக்க விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே டிக் பண்ணணும், அதை பண்ணிடுங்க. இங்கே உங்களுடைய சிக்னேச்சர், இடம், நாள் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளிவந்தாலுமே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. இதில் பார்த்திங்கன்னா சத்துணவு துறையில் காலி பணியிடங்களை தற்காலிகமாக நிரப்பும் பொருட்டு ஓய்வு பெற்ற சமையலர்களையோ அல்லது தினக்கூலி அடிப்படையில் ஊழியர்களையோ நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு திட்டமிட்டிருந்தா சொன்னாங்க. இதுவுமே வந்து போஸ்ட்பேன் ஆகிடுச்சு. எதனாலனா கோவிட் வந்து எலெக்ஷன் இந்த காரணங்களால் வந்து இதாகிடுச்சு. இது காரணமாக பார்த்திங்கன்னா இப்போ வேகன்சிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா சராசரியாக 400 பணியிடங்களாவது காலியாக இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதே தான் இன்றைக்கி அப்டேட் கொடுத்துருக்காங்க. தடுமாற்றத்தில் சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ சத்துணவு துறையில் வந்து இப்போ வேகன்சிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 30,000 வேகன்சிஸ் பக்கமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் மட்டும் 43,000 பள்ளிகள் இருக்காங்க. அதில் 55,000 மாணவர்கள் வந்து மதிய உணவு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆட்கள் பற்றாக்குறையினால ஒரே சமையலர் வந்து 4-5 ஸ்கூலுக்கு சமைக்கிற மாதிரியும் ஒரே சத்துணவு அமைப்பாளர் 4-5 ஸ்கூலில் பார்த்துக்கிற மாதிரியும் இருக்கிறனால இவங்களுக்கு வந்து ஒர்க்லோட் ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் சீக்கிரமாக அந்த காலியிடங்களை ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கத்துக்கிட்ட சத்துணவுத்துறை அதிகாரிகள் வந்து முறையிட்டிருக்காங்க, கோரிக்கை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து சீக்கிரமாக இந்த வேகன்சிஸ் எல்லாமே ஃபில் பண்ணிடுவாங்க. ரீசெண்டாக தமிழக பட்ஜெட்டில் கூட சத்துணவுத்துறைக்காக 1,949 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஃபீல்டில் இருக்க வேகன்சிஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ரீசன் இருந்தது. ஸோ இப்போ பட்ஜெட்டில் மூலமாக பார்த்திங்கன்னா 1,949 கோடி ரூபாய் வந்து இந்த துறைக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதனால் புதுசாக வேகன்சிஸும் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய சத்துணவு மையங்கள் புதுசாக திறக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வேகன்சிஸ் அதிகமாகும். இந்த 30,000 வேகன்சிஸுமே பார்த்திங்கன்னா மகளிருக்கான வேகன்சிஸ் தான். கண்டிப்பாக எல்லாருமே மகளிருக்காக தான் இந்த போஸ்டிங் கிடைக்கும். ஸோ எல்லாருமே அவ்வளோ வெயிட் பண்ணுவோம். சீக்கிரமாக இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்துடும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.